நண்பர்களே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில் ரெண்டாவது இன்னிங்ஸில் இலங்கை அணிக்கு இரநூத்தி முப்பத்தி ஓர் ரன்கள் இலக்கா நிர்ணயித்தாங்க இலங்கை அணி எழுபத்தி அஞ்சு ரன்களுக்கு ஏழு விக்கெட்களை இழந்து ஆட்டம் வந்து ட்ராவில் முடிஞ்சிருச்சு இன்னும் கூடுதலாக சில ஓவர்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு இலங்கை அணி ஒரு கட்டத்தில் இருபத்தி ரெண்டு ரன்களுக்கு நாலு விக்கெட்டு இழந்து ரொம்பவே தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் தான் டிக்வெலா என்ன பண்ணார்னா வேணுனே ரெடி ஆகலை ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேணுனே கடுப்பு ஏற்றினார் இந்திய வீரர்களை பவுலர் ஷமி ரொம்பவே கோம் ஆகிட்டார் அவரை தொடர்ந்து இந்தியனியோடய கேப்டன் விராட் கோலியும் ரொம்ப கடுப்பாயிட்டார் அதன் பிறகு ஒரு வழியாக அம்பையர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க இது குறித்து டிக்வெல்லா வந்து பேசியிருக்காரு அவர் சொல்லும் பொழுது விராட் கோலியை சீண்டிடும் அப்படின்னா கண்டிப்பாக அவர் கொந்தளிப்பார் அப்படின்னு எனக்கு தெரியும் இந்த பிரச்சனையில் ஜெயிச்சது என்னவோ நான் தான் இந்த சம்பவம் மட்டும் நடக்கலை அப்படின்னா இந்திய அணி கூடுதலாக இன்னொரு மூணு ஓவரோ நாலு ஓவரோ எக்ஸ்ட்ரா வீசியிருப்பாங்க ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் அது நடக்காமல் போயிருச்சு அப்படின்னு டிக்வெலா தெரிவிச்சிருக்காரு இது எங்களுக்கு தான் லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு சிவப்பு பாக்ஸை எழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி